ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பேலஸ் தாங்க. இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து ஊரெல்லாம் சுற்றி பார்க்கலாம். எத்தனை நாள் தமிழ்நாடு சைடு ட்ரிப் போயிட்டு இருக்கிறது, வித்தியாசமாக பெங்களூர் சைடு கர்நாடகா சைடு போகலாம் அப்படின்ட்டு தான் இந்த பக்கம் வந்தேன். ஆனால் நாங்கள் வந்த மாதிரி எல்லாருமே இன்றைக்கி லீவ் எல்லோரும் வந்துருக்குறாங்க. க்ரௌடு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இன்னும் பேலஸ் உள்ள போகலாம். நாங்கள் பேலஸ் உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் உள்ளே எல்லாரும் போகணும். பட் பேலஸ் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஷூவெல்லாம் கழட்டணுமா, அது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு ஃபஸ்ட்டு பேலஸுக்கு அவுட் சைடில் வந்து வீடியோ ஃபோட்டோ ஷூட் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேலஸ் உள்ள என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். அதனால் வெயிலும் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் காட்டு காட்டுன்னு காட்டுது. இருக்கிற ரெய்னிங் சீசனுக்கு மழை தான் வரணும்னு நினச்சுன்னு வந்தால் இங்கே வந்தால் வெயில் தான் கொஞ்சம் போல போலன்னு போலன்றது நீர் தெரியலையே. பரவாயில்ல, ராஜாலாம் நல்லா நிறையா தான் வளர்ந்துருக்கிறாங்க போலுக்கு. ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு உள்ளே போயிட்டு உள்ள என்ன எவ்வளோ வீடியோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அது நான் உங்களுக்கு அப்படியே கவர் பண்ணுறேன் கேட்குறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணுறேன். ஓகே பாய். பேலஸ் உள்ள வந்துட்டோம். வேலும் சொல்ல க்ரௌட் எப்படி இருக்குது நீங்களே பாருங்க. வேலும் சொல்ல க்ரௌடு எவ்வளோ இருக்குது, இந்த சண்டேன்றதுனால அதிகமாக இருக்குது. அந்த காலத்து ராஜா நினைக்கிறேன். கூட்டத்தில் நாங்கள் ஒரு இடத்த பார்த்தோம். அந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்து ராஜாவோட வாரிசு வம்சங்கள் நினைக்கிறேன். இந்த காலத்துல ராஜாங்கெல்லாம் தாடி இங்கடியுமா கம்பீரமா இருப்பாங்க. பார்த்தா குறையா நல்லா சேவ் பண்ணிட்டு நல்லா கிளீனா போட் ஷூட் எல்லாம் போட்டு நல்லா ரெடியா ஜாலியா பேர் பார்த்தீங்கன்னா கண்டி வர நரசிம்மனோட நீங்களே படிச்சுக்கப்போம். பேர் ரொம்ப பெருசாக இருக்கு. அம்மா யாரும் இதில் ரொம்ப சாந்தமாக இருக்கிறாங்க. இதுதான் அவங்க அம்மா நினைக்கிறேன். அவன் கரெக்டாக இது தெரியல, அதான் நினைக்கிறேன். அந்த பக்கமும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு கிரௌடில் எல்லாம் போக முடியாது. இந்த பக்கம் யாரும் இருக்கிறான் அவங்கள மட்டும் பார்த்து வந்து Thank you.
கிருஷ்ணராஜ அவ்வளோதான் இவங்க குடும்பம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அரசவை கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் வெளியிருந்த பத்தொம்பது ஓய்வு அந்த இடம் நினைப்பாங்க சென்ட்ரலில் இருப்பாங்க நினைக்கிறேன். இந்த சைடு அந்த சைடு பாருங்க உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேன்றதுனால சேரெல்லாம் போட்டு இதெல்லாம் ஃபங்க்ஷன் நடக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த மேலே சீலிங் பாருங்க எல்லாம் ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொன்றும் இந்த தூண்கள் எல்லாமே பயங்கரமாக இருக்கு. மேலே ஒரு ஸ்டெப் ஸ்டெப் சென்ட்ரல் ராஜாவோட போட்டோ இருக்கு. எனக்கு இருந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சு. மைசூர்ல எதுக்கு ஒரு செங்கலும் மணலும் காணலன்னு பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா மணலையும் செங்கலையும் இந்த ராஜா தான் அழிச்சிருக்கிறாரு. எல்லாத்தையும் எத்தனை ஒரு பேலஸா கட்டி இருக்கிறாருன்னு பாத்துக்கோங்களேன். விடுதாருக்கும் இல்லை எந்த இதுவுமே காணுங்க. இங்க பாருங்க அந்த காலத்துல லிஃப்ட்டுங்க நம்பவே முடியல. அந்த காலத்துல இன்ஜினியரிங் எல்லாம் வந்துருக்காங்க லிஃப்ட் ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவன்த் ஃப்ளோர் அப்புறம் தேர்ட் ஃப்ளோர் லிஃப்ட் ஆகும். ரொம்ப பெரிய அளவு தாங்க எங்கப்பா அநேகமாக எனக்கு தெரிஞ்சு நான் சந்திரமூவி டூ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். பாருங்க எப்படி இருக்குதுங்க இந்த கிளைமேக்ஸ் படம் பார்க்குற மாதிரியே இருக்குதுங்க. மேலே பாருங்க அந்த மரத்தான விலியும் டிசைனு இந்த தூங்குல அங்க ஒரு கண்ணாடி இருக்கு அப்படி ஒரு மிரர் செல்ஃபி. ஹாய் சே சீஸ் பாய் பாய். நம்ம அப்படி போகலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா அந்த மரம்னு சொன்னாங்க அதை பாருங்க டிசைனிங் இப்படியெல்லாம் போடுறது கண்டிப்பாக இதில் டிசைன் போடுறதுக்கு எடுக்கிறதுமே எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு ஒரு மந்த்து ஒரு ஆறு மாதமாக தான் இருக்கும். அதாவது பேலஸோட டோட்டல் எவ்வளோ நாள் கட்டியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை யாராவது கேட்டு பார்க்கலாம் கேட்டு பார்த்து தெரிஞ்சு உங்களுக்கு சொல்கிறோம். அவ்வளோதாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மோஸ்ட் இப்போது கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டே இருக்கிறோம். அது அந்த பேலஸ் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டு ஃப்ளோர் தான் இருக்குது இருக்குது. நம்ம பார்த்துட்டு அப்படியே கீழே போயிட்டே இருக்கிறோம். லெஃப்ட் சைடில் வரேன் இந்த தசரா டைமில் இந்த ஆயுத வீடு டைமில் பார்த்தீங்கன்னா யானைங்களுக்கு அலங்கரிப்பாங்களே அந்த ஜுவல்ஸ் அது இன்புட் அது எல்லாமே அந்த பின்னாடி பாக்ஸில் வச்சுருக்கிறாங்க. இது வந்து எஸ்பிடுறாங்க தெரியல எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நல்லா பாதுகாப்பாக வச்சுருக்கேன். இந்த பேலை சக்தி உங்களுக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சு இவங்க எடுத்துக்கலாம். அது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த புக் ஷாப் இந்த வாங்கி பற்றியும் வரிவே நல்லா வளர்த்துக்கங்க. வெற்றிகரமாக பேலஸ் உள்ள போயிட்டு வந்துட்டோம். பேலஸ் உள்ள போயிட்டு வந்துட்டு அதான் லைட்டாக ரிஷத்துலாம் பண்ணுறேன். அப்படியே பாருங்க பேக் சைடு தான் பேலஸ் ஆகுது. இதோ என் பின்னாடி பேலஸ் நான் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு வரோம். இந்த நேர்ந்து கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு சொன்ன பேலஸோட பேலஸை சுற்றி இருக்க கிரவுண்டை வலிச்சு போட்டோம்னா லைஃப்லாம் ஷட்டில் இல்லாமல் அப்படியே பாருங்க பேலஸ் சுற்றி இருக்கிறவங்க இந்த பக்கம் பேலஸு அப்படியே இந்த பக்கம் ஒரு கோயில். இந்த கோயிலும் பயங்கரமாக இருக்குது போல சும்மா சொல்ல உடனே மைசூர் ராஜா ரொம்ப நல்லாவே வந்துட்டுக்கிறாரு பிரம்மாண்டமாக வந்துட்டுக்கிறாரு. ஆஹா அது ரொம்ப சொல்லுங்க
நெக்ஸ்ட் நம்ம இங்கேருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பிளாஸ் சுற்றிட்டு அப்படியே ஜூ சுற்றிட்டு இங்கேருந்து கூருக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருந்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்மளால் கூருக்கு போக முடியாது, ஏன்னா போனால் ரொம்ப லேட் ஆகிடும், ரிட்டர்ன் வரவும் முடியாது. எதுக்கு சும்மா அதிகமாக சுற்றிட்டு அப்படின்னு பார்த்துட்டு தான் சரி ஏன் மைசூரில் ஸ்டே பண்ணிட்டு அப்படி இங்கே என்னென்ன இருக்குதுன்னு சுற்றி பார்த்துட்டு அப்படி இங்கே இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு அதுதான் பெஸ்ட்டும் கூட சும்மா எதுக்கு ரிஸ்க் எடுத்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு ரோட் சைடு வரலாம் அப்படின்னு சாப்பிடலாம் அப்படின்ட்டு பார்த்து வாங்க பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டம் என்ன கூட்டமாக இருக்குது அப்படின்ட்டு திரும்பி பார்த்தோம்னா பேலஸ் நைட்டில் பேலஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னா குபை அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மதில் சுவருங்க, அதுக்கு உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதுதான் பேலஸ். லைட் செட்டிங் ரொம்ப பயங்கரமாக இருக்குது இல்லை, நைட்டில் பார்க்குறவங்க பயங்கரமாக இருக்குது அந்த பேலஸ். கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து பாருங்கள், நைட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்தேன். அப்புறம் சென்டரில் பாருங்கள் ஜூம் பண்ணுறாங்க, இது ஃபங்க்ஷன் வர நினச்சிருக்கேன், கண்டிப்பாக நம்மளால் அது உள்ளே போய் பார்க்க முடியும்னா கண்டிப்பாக நான் அந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் உங்களுக்கு உள்ளே போய் கண்டிப்பாக போய் காட்டுறேன். நீங்களும் பாருங்கள், நாங்களும் போயிட்டு சாப்பிட்டு நெக்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் என்ன நடக்குது உள்ளே ஏன் அந்த சாங் வந்துட்டு இருக்குதுன்ற டவுட்டே உங்களுக்கும் கிளியர் பண்ணுறேன், நானும் கிளியர் பண்ணிக்கிறேன். வேலை பார்க்கறது பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு வந்துருக்குதுன்னு, இந்த சைடு அந்த சைடு நைட்டில் வியூ பார்க்கறது உண்மையாக ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் வேலை சொல்ல தூரமாக வந்து பார்த்துட்டு போயிடலாம் தான் பார்த்தோம். ஆனால் வேலை செஞ்சு லைட்டு வச்சுட்டு அதுக்கு ஒரு தூரமாக வந்து பார்த்துட்டு போவோம் எங்களால் முடியும், அதனால் வேலை சொல்லியே வேணும் எல்லாமே எத்தனை லைட் முடியும் இண்டிபெண்டன்ஸ் டேன்ற போயிட்டு நினைக்கிறேன். அதையும் போயிட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே முடிஞ்சு முடிஞ்சு கட்டிட்டு ரொம்ப தூக்கம் ஒரே காரணத்துக்காக வீட்டுக்கு நம்ம குடும்பம் போயிட்டு சாப்பிட்டு தூங்கலாம். அதுக்கப்புறம் காலையில் ப்ரோக்ராம் நம்ம ரொம்ப முடிச்சு நம்ம போய் போகிறோம் பாருங்கள் ரெண்டு தான் நம்ம ரெண்டு பேர் தான் நினைச்சிருக்கோம் தான்